ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം നികഴ്ചയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടെങ്കിൽ കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 15/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை 9:45 பின்பு திருதியை நட்சத்திரம் திருவோணம் காலை 6:47 பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை 9:00 to 10:01 வரை மாலை 4:30 to 5:30 வரை ராகு காலம் காலை 10:30 to 12 வரை யமகண்டம் மாலை 3:00 to 4:30 வரை குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் மாட்டு பொங்கல் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 3 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு காரியத்தை ஜெயித்து காட்டக்கூடிய அல்லது காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பேசினவங்க கூட யதார்த்தமான பெருமையாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வல்லமை இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் ஜே. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கதை சம்பந்தப்பட்ட, கட்டுரை சம்பந்தப்பட்ட அல்லது நடனம் சம்பந்தப்பட்ட, நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள், பெரிய பிரபல்யம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் டி. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை அடிக்கடி உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர லட்சுமி. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி டி. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் அதில் வித்தியாசமான சிந்தனைகளை புகுத்தக்கூடிய உங்களுடைய உழைப்பை பெருமளவு வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதாவது சோம்பேறியாக இருந்தால் கூட சுறுசுறுப்பாக செயல்படணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஒய். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைச்சதெல்லாம் நடக்கும்ங்கிற பழமொழியை கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எல். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் இல்லத்தில் வந்து வளர்ச்சி மிகுதியாகக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரகசியம் என்ற விஷயத்தை ரகசியமாக பாதுகாப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றமும் எதிர்பாராத மாற்றமும் நிறைந்த யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சனி பகவானுடைய ஒரு ஆதிக்கமும் சந்திர பகவானுடைய வல்லமையும் அதிகமாக இருக்கிறதுனால மனோ வலிமை அதிகரிக்கும். மனசில் வந்து சந்தோஷமான சூழல் உருவாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதர்க்கமான சூழ்நிலைகள் அடியோடு விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வம். அதிர்ஷ்டயன் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யோ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் நீங்கள் மட்டுமல்ல குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்குது. நிகழ்கால தேவைகளுக்கு மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து விவாதம் பண்ணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தி பொழுதில் அவல் மற்றும் சர்க்கரை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோ மாதா. அதிர்ஷ்டயன் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எல். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெற்றவங்களுடைய வாழ்த்தும் மற்றவங்க கிட்ட மரியாதையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் தானாக விலகும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமி தேவியாகிய பூமாதேவி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டே. மகரம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்களால் பண வரவும் சொந்தங்களால் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய மரியாதையான நாள். தாய் வழி சொந்தங்கள் மூலமாக தகுதிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி மனைவி வழி சொந்தங்கள் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய பக்குவம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளம்பொறி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் வெள்ளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களிலே வறுமையில் இருந்தாலும் சரி சிறுமையில் இருந்தாலும் சரி பெருமையான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்ட எண் 7 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய். மீனம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாகவும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் சரிந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் தசாயத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எல். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உண்மையாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.